ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்க திருமணி. இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய குறிப்பில், பெருங்காயம் எதனால உணவுகளில் சேர்க்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாத விஷயங்களையும் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். பெருங்காயத்தின் வாசனை பலருக்கும் பிடிக்காமல் தான் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் குழம்பு வைக்கும் போதும் ரசம் வைக்கும் போதும் அம்மா இதை தவறாமல் சேர்ப்பதை நாம் பார்த்திருப்போம். இந்தியாவின் சமையலறையில் இந்த பெருங்காயம் இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க. ஆனால் இந்த பெருங்காயத்திற்கான தேவை என்ன, எதற்காக நாம் இதை உணவில் சேர்க்கிறோம் என்பதை இந்த பதிவில் தான் உங்களுக்காக கொடுக்க வந்துள்ளேன். இரைப்பை வாயு, வாய்வு, வீக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற செரிமான நோய்களுக்கு ஒரு பாரம்பரிய தீர்வாக பெருங்காயம் பயன்படுத்தப்படுகிறது. மத்திய ஆசியாவை சேர்ந்த முகலாயர்கள் 16ஆம் நூற்றாண்டில் முதன் முதலில் இந்தியாவிற்கு பெருங்காயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. பெருங்காயம் என்பது பெருலா அசா போடியா தாவரத்தின் வேர்களில் இருந்து பெறப்படும் ஒரு பிசின் மற்றும் சல்ஃபர் சேர்மங்கள் இருப்பதால இது ஒரு தனித்துவமான, ஒரு கடுமையான வாசனையும் கசப்பான சுவையும் கொண்டதுங்க. பாரம்பரியத்தில் மட்டுமல்லங்க, மேற்கத்திய மருத்துவத்தில் பெருங்காயத்தின் ஆரோக்கிய நன்மைகளும் ஏராளமானது. பெருங்காயத்தில் இருக்கும் முக்கிய ஃபைட்டோகெமிக்கல் ஆன பெருலிக் அமிலம் புற்றுநோய் எதிர்ப்பு, அலர்ஜி எதிர்ப்பு, வைரஸ் எதிர்ப்பு, பாக்டீரியா எதிர்ப்பு, பிடிப்பு எதிர்ப்பு, ஹெபடோப்ரொடக்டிவ் மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகளையும் கொண்டிருக்குது. பெருங்காயத்தில் கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, பொட்டாசியம், கால்சியம் மற்றும் இரும்பு போன்ற ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவே நிரம்பியுள்ளன. இதனால் பெருங்காயத்தின் மருத்துவ குணங்கள் பெருமளவு அதிகமாகவே இருக்குதுங்க. பெருங்காயத்தோட ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பசியின்மை மற்றும் அஜீரண பிரச்சனைகளை போக்கக்கூடியது. பெருங்காயத்தில் உணவு நார்ச்சத்து நிறைந்திருப்பதால் செரிமானத்தை தூண்டுகிறது மற்றும் குடல் இயக்கத்தை சீராக வைக்க உதவுதுங்க. இது வயிற்றில் அமில உற்பத்தியை அதிகரிக்கிறது மற்றும் அதிக பித்த உப்புகளை சுரக்க செய்து கல்லீரல் செயல்பாடுகளை மேம்படுத்துகிறது. இது கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள் மற்றும் கொழுப்புகளின் சிறந்த செரிமானத்திற்கு உதவுகிறது. இது பசி உணர்வை நீக்கி மற்றும் அஜீரணத்தை போக்கக்கூடியது. மேலும் அதன் கார்மினேட்டிவ், வாய்வு எதிர்ப்பு மற்றும் ஆண்டிஸ்பாக்ஸ்மோட்டிக் பண்புகள் காரணமாக வாய்வு, வாய்வு வீக்கம் மற்றும் வயிற்று கோளாறு போன்ற அஜீரண பிரச்சனைகளை குறைக்க பெருங்காயம் மிகவும் உதவியாக இருக்குதுங்க. சுவாச கோளாறுகளையும் சரி செய்ய உதவுகிறது. பெருங்காயம் என்பது இயற்கையான சளியை அகற்ற உதவும், மார்பு நெரிசல் மற்றும் இருமலையும் குணப்படுத்த உதவும் ஒரு மா மருந்துங்க. மூட்டுகளில் உள்ள பைட்ரோகெமிக்கல் கலவைகள் மூச்சுக்குழாயின் உள்புறணி வீக்கத்தை குறைக்கிறது. இது மூச்சுக்குழாய் அலர்ச்சி மற்றும் ஆஸ்துமா போன்ற சுவாச நிலைமைகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவியாக இருக்கிறது. தலைவலிக்கு ஒரு சிறந்த நல்ல மருந்தாகவே இருக்கிறது பெருங்காயம். இந்த பெருங்காயத்தில் உள்ள வலுவான ஆக்சிஜனேற்றம் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் தலையில் உள்ள இரத்த நாளங்களை தளர்த்த உதவுது. மேலும் பெருங்காயம் ஒரு அழுத்த எதிர்ப்பு மருந்தாகவும் செயல்படுகிறது மற்றும் மன அழுத்தம் தொடர்பாக ஏற்படும் இந்த தலைவலி மற்றும் நாள்பட்ட ஒற்றை தலைவலி போன்ற பிரச்சனைகளிலிருந்தும் நிவாரணம் அளிக்க உதவி செய்யுதுங்க. அடுத்ததா, கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கக்கூடியது. உடலின் வளர்ச்சிதை மாற்றம் மேம்படுவதன் மூலம் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க பெருங்காயம் பெரிதுமே உதவி செய்யுது. இது இரத்த குழாய்களின் வீக்கத்தை குறைக்க உதவி செய்கிறது. இது பெருந்தமனி தடிப்பு தோல், அலர்ஜி மற்றும் இரத்த குழாய்களில் கொலஸ்ட்ரால் அடுக்கு படிவமாக படிவதை தடுக்கும் ஆற்றலும் கொண்டுள்ளது. அடுத்ததாக, உயர் இரத்த அழுத்த பிரச்சனையை போக்கக்கூடியதுங்க. பெருங்காயம் பொட்டாசியத்தின் நல்ல ஆதாரமாகும். இது சோடியத்தின் விளைவுகளை சமநிலைப்படுத்துகிறது. எனவே இரத்த அழுத்தத்தை பராமரிப்பதில் பயனுள்ளதாக இருக்கிறது. மேலும் பெருங்காயத்தின் தமனிகள் மற்றும் இரத்த நாளங்கள் ஓய்வெடுக்க உதவுகிறது. இதனால் உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை திறம்பட செயல்படுத்தும். சீரான இரத்த ஓட்டம் தமனிகளின் உள் சுவர்களுக்கு எதிராக இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது மற்றும் தமனிகள் மற்றும் இரத்த நாளங்களுக்கு ஏற்படும் காயத்தையும் தடுக்கிறது. பெருங்காயத்தில் உள்ள கவுமரின் கலவை தனிமங்களுக்குள் ரத்தம் உறைவதை தடுக்குதுங்க. இதனால் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்குது. எனவே இந்த மசாலா ஒட்டுமொத்த இதய ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தக்கூடியது. ஆகவே பெருங்காயத்தில் இவ்வளோ சத்துக்கள் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பெருங்காயத்தை உணவில் சேர்த்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.